ஏழாம் மாதத்திற்கென்று ஆண்டவர் ஒரு தலைப்பை நமக்கு கொடுக்கிறார். அந்த தலைப்பு என்னவென்றால், நேரிட செய்யும் தேவன். நேரிட செய்யும் தேவன். நீதிமொழிகள் 22:2 சொல்லுகிறது, ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள், அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர். இது ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. அதாவது, ஒரு இடத்துல ஒரு தரித்திரன் இருக்கிறான், கஷ்டத்தில் இருக்கிறான், பிரச்சனையில் இருக்கிறான், அவனுக்கு தேவைகள் இருக்கிறான். ஆனால் இன்னொரு இடத்துல ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கான், அவனிடத்துல பொருளாதார செல்வங்கள், நன்மைகள், கொடுக்கிற அளவிற்கு அதிகமான வர்த்தகங்கள் எல்லாம் இருக்கு. இப்ப இந்த தரித்திரன் அவன் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும் போது என்ன ஒரு அற்புதம் நடக்குதுன்னா, கர்த்தர் ஒரு கிரியை செய்கிறாராம். அந்த கிரியையில இந்த தரித்திரன் ஐஸ்வர்யவானை சந்திக்கும்படியான ஒரு அற்புதத்தை தேவன் செய்கிறார். சந்திக்கும்படியான என்று பார்க்கும் பொழுது அது ஏதோ அப்படி பார்த்துட்டு போறது கிடையாது. அந்த ஐஸ்வர்யவான் அந்த தரித்திரனை சந்தித்து, அந்த செல்வந்தன் அந்த தேவையில் உள்ள மனிதனை சந்தித்து, அவனுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்ய பகிர்ந்தளிக்கும்படியான ஒரு அற்புதத்தை தேவன் கொடுக்கிறார். இப்ப இதை செய்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவன். இந்த 2 நம்ம புரிஞ்சுக்கணும்னா, 1 சொல்லுது, திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். அதாவது தயவு தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். அந்த தரித்திரனாய் அவன் இருந்தாலும் தேவ தயவு அவனுக்கு வரும்போது என்ன நடக்குது பாருங்க, அற்புதமான ஒரு விஷயம் நடக்குது. கர்த்தர் ஒரு அற்புதம் செய்கிறார், அவர் நேரிட பண்ணுகிறார், அவர் வாய்க்க பண்ணுகிறார், அவர் வாய்ப்பை கொடுக்கிறார். என்னன்னா, அந்த ஐஸ்வர்யாவானும் இந்த தரித்திரனும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்து, இந்த தரித்திரன் இனி தரித்திரனா இல்லாதபடிக்கு தேவன் ஒரு அற்புதத்தை. இது ஒரு பொருளாதாரத்தில் மாத்திரம் இல்லை, இது எல்லா விதத்திலும் நாம் இதை பெற்றுக்கொள்ள முடியும். முக்கியமாக இந்த 7வது தேவன் தயவு செய்கிற ஒரு மாதமாக கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டவர் தயவு செய்ய போகிறார், தேவனுடைய தயவு வெளிப்பட போகிறது. ஆண்டவருடைய தயவு செய்யும் காலமாக இந்த 7வது இருக்க போகிறது. இது தீர்க்க தரிசனமாய் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தை. ஆண்டவருடைய தயவு ஒரு மனிதன் மேலே இறங்கும் பொழுது அவனுக்குரிய காரியங்கள், உதாரணமாக அவனுக்கு ஒரு சுகம் கிடைக்கணும், அதுக்குரிய வழிவாசல் அற்புதமாக திறக்கப்படும். அவனுக்கு ஒரு காரியம் நடக்கணும், அதுக்குரிய வாய்ப்பு அற்புதமாக கிடைக்கும். அவனுக்கு உதாரணமாக அவனுடைய பிள்ளைகளுக்கு உரிய தேவைகள் சந்திக்கப்படவோ, அல்லது ஒரு திருமண காரியங்கள் அந்த பிள்ளைகளுக்கு வாய்க்க வேண்டிய காரியமோ, எதுவாக இருந்தாலும் அந்த தேவ தயவு என்ன செய்யணும்னா, அவர் அற்புதத்தை நேரிட பண்ணுகிற தேவனாக இருக்கு. அதனாலே தேவ தயவு இறங்கி கொண்டிருக்கிற இந்த மாதத்தில் இந்த தயவை நாம் பெற்றுக்கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவ தயவு இறங்கும் பொழுது அதற்குரிய காரியங்களை நாம் ஆயத்தப்படுத்தி அதை அறிந்து கொண்டு சத்தியத்தில் இருந்து அதை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல கிரியை செய்யும் பொழுது, அந்த வானத்து மழை கொட்டும் போது பாத்திரத்தை திறந்து வைத்தால் நிரம்புமோ, அதுபோல் அந்த தேவ தயவு அது வந்து சேரும். அந்த நேரத்தில் நாம் ஆயத்தமாய் இல்லாமல் விட்டு விடும்போது அது அந்த தயவு பார்த்தீங்கன்னா, மழை கீழே போனால் அது மண்ணோட தண்ணியாக போயிடும், அதுபோல் அது போய். ஆகையினால் எப்படி இந்த கர்த்தர் எப்படி நேரிட பண்ணுகிற காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள, என் வாழ்க்கையில் ஆண்டவர் நேரிட பண்ணணும், எனக்கு இந்த தயவு வேணும் அப்படின்ற ஒரு வாஞ்சையோட ஒரு
ஆவலோட ஒரு எதிர்பார்ப்போட இந்த மாதத்துக்குள்ளே நாம் நுழைய வேண்டும். அதனால் இதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு வேதத்திலிருந்து சில காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவது காரியம், தேவன் தம்முடைய நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நேரிட பண்ண வேண்டும் என்றால் நாம் உத்தமமானவர்களாக இருக்க வேண்டும். உத்தமம் என்று சொல்லும்போது ஆங்கிலத்தில் அப்ரைட்னஸ், இன்டெகிரிட்டி என்றும் அழைக்கப்படுகிறது. சங்கீதம் 25:21 தாவீது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவு. இன்னைக்கு உலகம் பார்த்தீங்கன்னா இந்த மனிதர்களின் தயவையோ அல்லது நன்மையோ பெற்றுக்கொள்ளணும்னா எப்படியாவது ஏதாவது செஞ்சு ஒரு கண்கட்டி வித்தை மாதிரி செஞ்சு இல்லை குறுக்கு வழியில் போய் இல்லை ஏதாவது ஒன்று கையை பிடிச்சி காலை பிடிச்சி யாரையாவது பிடிச்சி நாம் இதை வாங்கிடணும், இந்த காரியத்தை பெற்றுடணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ளணும், தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதம், ஆயத்தப்படுத்துகிற ஆசீர்வாதம், நம்ம இந்த மாதத்தில் ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தபடியாக ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள், இவர்கள் இருவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர். ஆகையினால இந்த சந்திப்பு உண்டாகணும்னா ஆண்டவர் தான் உண்டாக்க வேண்டும். அதை எப்படி உண்டாக்குறார், யாருக்கு உண்டாக்குறார், உத்தமமான ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும். ரூத்தின் வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவள் தன்னுடைய இள வயதில் விதவியாய் விடுகிறாள். அவள் தன்னுடைய தேசமாகிய மோவாபை விட்டு அவனுடைய மாமியார் புறப்பட்டு போறாங்க. ஏனென்றால் அந்த மாமியார் நகோமி அதற்கு முன்பாக காலத்தில் அவளுடைய கணவன் அதாவது எலிமலைக்கு தேவனுடைய திட்டத்தை விட்டு உத்தமம் இல்லாமல் விலகி போய் மோவாபில் போய் அங்கே செழிப்பு கிடைக்கும், அங்கே சாப்பாடு கிடைக்கும், உத்தமத்தை இழந்து போனப்ப தேவனுடைய சந்திப்பை இழந்து விட்டாங்க. ஆனால் அந்த எலிமலைக்கு மரித்து ரெண்டு குமாரிலும் மரித்து விடுகிறார்கள். இப்போ திரும்ப நகோமி அந்த தேசத்துக்கே போறாங்க, மீண்டும் நான் உத்தமமாயிருக்கு. இதை கேள்விப்பட்ட உடனே பார்த்தீங்கன்னா ரூத்தும் என்ன சொல்றா, நானும் உத்தமமா இருக்க வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியத்தோட வர்றாங்க. அங்கே ரெண்டு விதமான காரியத்துல பார்க்கணும், அவள் தேவனுக்கு உத்தமமா இருக்கிறாள். முதலாவது தேவனுக்கு நாம் உத்தமமா இருக்கணும், தேவ காரியங்கள்ல நம்ம உண்மையா இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு தேவனுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்கள், தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறீர்களா? அதில் கேட்கலாம், பாச தேவனுக்கு உத்தமமாக தான் நான் இருக்கிறேன், எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? சங்கீதம் 119:1 சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான். அதனால உத்தமமா நான் இருக்கிற நினைத்து கொள்வதா அல்ல, ஆண்டவருடைய வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கை இருக்கிறதா? அப்ப ஆண்டவர் வார்த்தையை நம்ம வாசித்து ஒன்றன் பின் ஒன்றாக அதை பின்பற்றுகிறோமா? இந்த ரூத் பார்த்தீங்கன்னா நகோமியரிடத்துல சொல்றாங்க, ரூத் 1:16-17 நீங்கள் பிறகு வாசித்து பாருங்க. அந்த 16 கடைசி பகுதி சொல்லுது, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இப்ப இனிமே நான் என்ன செய்யறேன், என்னுடைய இடத்தை, என்னுடைய ஜனங்களை, என்னுடைய உலக பிரகாரமான காரியங்களாம் விட்டுட்டு தேவனுக்குரிய பாதையை தெரிந்து கொள்ளுகிறேன். தேவனுக்கு உத்தமமா அவங்க இருக்கிறாங்க. பாருங்க, சில நேரத்துல ஊருடன் ஒத்துவாள்னு நிறைய பேர் அந்த ஊர்பால் மாறி போயிடுவாங்க. இப்ப நம்ம பார்த்துக்கலாம், அப்புறம் நம்ம தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறது அப்ப நம்ம வசதி இருக்கிற நாட்களில் பண்ணிக்கலாம். கிடையாது, தேவன் நம்ம வாழ்க்கையில் குறுக்கிடணும்னா நம்ம உத்தமமாக அவருக்கு இருக்கணும், தேவனுக்கு உத்தமமாக இருக்கணும், மனிதர்களுக்கும் நம்ம உத்தமமாக இருக்க வேண்டும். இந்த உத்தமம் மிகவும் அவசியம். அப்போ பாருங்க, அந்த உத்தமம் அவளுக்கு இருந்ததுனாலே பெத்லகேமுக்கு வர்றாங்க, அவங்களுக்குன்னு அடுத்த வேளை சாப்பாடுக்கு வழி இல்லை, என்ன நடக்க போகிறதுன்னு தெரியவில்லை,
ஆனால் அவளுக்குள்ளே இருந்த அந்த உண்மை, நான் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும், தேவனுடைய வழியிலே நடக்க வேண்டும், நான் அந்த பாதையை விட்டு விலகவே கூடாது, கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்லை, நான் அந்த பாதையில இருக்கணும், அந்த ஒரு வைராக்கியம் ரூத் 2:2 நாம் பார்க்கும் பொழுது அவள் கதிர் பொறுக்கி கொண்டு வரும்படியாக புறப்பட்டு போற ரூத். நடந்தது என்ன? வேதம் சொல்லுகிறது, அப்படி அவள் கதிர் பொறுக்க போன பொழுது 3 அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமலேக்கின் வம்சத்தான் ஆகிய போவாசுடையதா இருந்தது. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இங்கே ஒரு விதவை, ஒரு ஏழை, ஒரு ஏதோ தேசத்தை சார்ந்தவள், ஆனால் தேவனுக்கு உத்தமமா இருக்கிறவள், கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. அந்த வீட்டில் மோவாப்பில் அவங்க அப்பா அம்மா வீட்டில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா இருந்திருக்கலாம், உலகத்தோட உலகமா பாவத்தோட பாவமா திரும்ப போயிருக்கலாம், ஆனால் பரவாயில்ல, நான் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தில் நிலைத்திருப்பேன். கஷ்டமோ பட்டினியோ கஞ்சோ கூழோ பாடுகளோ எதுவாக இருந்தாலும் உண்மையாக இருப்பேன். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இதுதான் பிரச்சனை. ஆனால் இன்னைக்கு ஒரு வைராக்கியம் நம்ம எடுக்கும். ஆண்டவருக்கு நான் உச்சமமாய் தேவனோட அற்புதம் செய்த அந்த தரித்திர ரூத் ஐஸ்வர்யாவானாகிய போவாஸை சந்திக்கும்படியாக நேரிட பண்ணினா. ஹல்லேலூயா. யார் இப்படி பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. அவள் எங்கே வேணா போயிருக்கலாம், எந்த வயலுக்கு வேணா போயிருக்கலாம், ஆனால் கர்த்தர் அங்கே ஒரு நேரிடுதலை உண்டு பண்ணுகிறார், ஒரு சந்திப்பை உண்டு பண்ணுகிறார். இந்த போவாசும் எவ்வளோ காலங்கள் தேவனுக்கு உத்தமமாக இருந்தவர். இறுதியில் அந்த ரூத்து புஸ்தகத்தில் போவாஸ் ரூத்தை திருமணம் பண்ணி அந்த வம்சாவளியில் தான் தாவீது ராஜா, பிறகு மேசியாவாகிய கிறிஸ்துவர்கள். இன்னும் நாம் யோசுவாவின் புஸ்தகம் 14:9 வாசிக்கும் பொழுது இந்த உத்தமமாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை காலை வாழ்க்கையில் பார்க்கணும். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுள் என்று சொல்லி ஆணையிட்டான். அவங்களுக்கு சொல்றேன், இந்த தேவ தயவை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் பார்த்தீர்கள் என்றால் கடினமான காலங்கள் வழி அவர்கள் கடந்து சென்றிருப்பார்கள். ஆனால் அந்த கடினமான காலங்களிலும் தேவனுக்கு உண்மையாயிருக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்திருக்கிற அவருடைய ரட்சிப்பிலே, அவருடைய அழைப்பிலே, அவருடைய பிள்ளையாக அவருக்காக நான் உண்மையா இருக்கணும், சத்தியத்துல நிலைச்சிருக்கணும்னு நின்றுப்பாங்க. நீங்க அவங்க பின்னணி அலசி ஆராய்ஞ்சு பாருங்க. அதனாலதான் கர்த்தர் அவங்களுக்கு ஒரு நாள் தயவை கொடுத்துருக்கு. காலேபும் உத்தமமா பின்பற்றின. அத்தனை வேவுக்காரர்களும் சொல்லிட்டாங்க, இது நடக்காது, முடியாது, போக வேணாம், திரும்பி எகிப்துக்கு போகலாம். ஆனால் காலேப் சொன்னா, இல்லை, கர்த்தர் சொன்னார் செய்வார், கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் விசுவாசிப்போம். அப்படி ஒரு வைராக்கியத்தில் வாங்க, அந்த வைராக்கியத்தில் நிலச்சி நில். யோபினுடைய மனைவி யோபை பார்த்து சொல்கிறாங்க, யோபு 2:9 இன்னும் நீர் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ. பார்த்தீங்களா, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் எல்லாமே போயிருச்சு, ஆனால் யோபினுடைய உத்தமத்தை மாத்திரம் அவர் விட்டே கொடுக்கல. முடியாது, ஆண்டவர் வார்த்தைக்காக நான் என்ன நடந்தாலும் சரி நிற்பேன், ரட்சிப்பில் நிற்பேன், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்ததில் நிலைச்சு நிற்பேன். கர்த்தர் ஒரு நாள் தயவை கொடுத்தார், இரட்டிப்பை ஆசீர்வதி. இது முதலாவது காரியம். ஆகிய நான் அந்த உத்தமத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். உத்தமத்தில் உறுதியாக இருக்கும்போது தேவன் தயவை கொடுக்கும். இரண்டாவதாக, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தயவை நேரிட பண்ணுகிற காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். வேதம் சொல்லுகிறபடியாக ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள். அவர்கள் இருவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர். நான் ஜெபிக்கிறேன், இந்த மாதத்தில் உங்களுக்கும் உங்கள் தேவைகளை சந்திக்கிறதற்காக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற பதில்களுக்கும்
இடையே ஒரு இணைப்பை தேவனுடைய தயவு உண்டாக்குவதான். ரெண்டாவது காரியம், நம்முடைய வாழ்க்கையில் தேவ தயவு உண்டாக வேண்டும் என்றால் நாம் தேவனோடு ஆழமான ஒரு உறவை வைத்து கொள்ள வேண்டும், அதை தொடர்ந்து வளர்க்க வேண்டும். தேவனோடு உள்ள ஆழமான உறவு. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவன் தேவனோடு ஒரு உறவை பெற்றிருக்கவில்லை. ஒரு மனிதன் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் ஆண்டவர் அவன் உள்ளத்தில் வந்து வாழ்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். ஆண்டவர் தன்னோடு இருக்கிறாருன்னு பிரசன்னத்தை உணர்றான். வசனங்களின் மூலமாக கர்த்தர் தன்னோட பேசுகிற அனுபவத்தை எல்லாம் பெற்றுக்கொள்கிறான். வழி நடத்துகிறத பார்க்கிறான். இன்னும் பாவ உணர்வை கொடுக்கிறத பார்க்கிறான். இன்னும் அவர் கீழ்ப்படியும் போது ஆவியானவர் உள்ளத்தில் சந்தோஷம் கொடுக்கிறத பார்க்கிறான். இதையெல்லாம் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட பிறகு அனுபவிக்கிறான். இப்போ இந்த அனுபவங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு அவசியமானவைகள். ஆண்டவரோடு இருக்கிற உறவிலே நாம் இன்னும் ஆழமாக செல்ல வேண்டும். ஆழமாக செல்ல வேண்டும் என்றால் என்ன? தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நிஜமானவராக இருக்க வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மோட பேசுறதையும், அவர் நம்மோட இடைப்படுகிறதையும், அவர் நம்மை எச்சரிக்கிறதையும், நம்மை வழிநடத்துகிறதையும் நாம் அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும். அதே போல நாம் அவர் கூட பேசிட்டு நாம் அவரை துதித்து ஆராதித்து கொண்டு நாம் என்ன செய்தாலும் அவரோடு ஒரு ஐக்கியத்தை, ஒரு டீப் ஃபெலோஷிப்பை நம்ம வைத்து கொள்வது மிகவும் அவசியம். அதுதான் கிறிஸ்தவத்திற்கும் மற்ற மார்க்கங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம். மனிதன் கடவுளை ஒதுக்கி வைத்து போய் சந்திக்கிற ஒரு அனுபவம் போல மார்க்கங்கள் சொல்லி கொடுக்கிறது. ஆனால் ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் பிறக்கும் பொழுது தேவன் அவனுக்குள்ளே வாழ்கிறார். அப்ப அந்த ரிலேஷன்ஷிப்ல அதிக அதிகமாக வளர வேண்டும். எப்படி ஒரு தாமரை பார்த்தீங்கன்னா அந்த நீர்நிலையில ஒரு குளத்துல இருக்கும், அதனுடைய அந்த வேரானது அந்த தண்ணீர் ஆழமாய் வர வர அதனுடைய வேரும் ஆழமாய் சென்று கொண்டே இருக்கும். அப்ப அந்த தண்ணீருக்கு ஏற்றாற் போல அதனுடைய வேரையும் அது ஆழப்படுத்தி கொள்ளும். மரங்கள் செடிகள் எல்லாமே அப்படிதான். சில மரங்கள் சில செடிகள் இந்த வனத்து பகுதியில், அதாவது வனாந்திரத்தின் பகுதியில், பாலைவனத்தில் பார்த்தீங்கன்னா மேலே அதனுடைய உயரம் குறைவாக இருக்கும். ஆனால் அது 5 அடி இருந்துச்சுன்னா அதனுடைய வேர் ஆழம் 50 அடி இருக்கும், அதுக்கு மேலேயும் இருக்கும். எப்படியாவது தண்ணீரை தேடி போக வேண்டும். அப்படி ஒரு வாஞ்சை, தேவன் மேலே ஒரு வாஞ்சை. சங்கீதம் 42:1-2 வசனங்கள் சொல்வது போல, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுகிறது. அவர் சொல்றார், நான் எப்போ உங்களுக்கு முன்பாக வந்து நிற்பாண்டவர்? எல்லா நேரங்களிலும், எவ்ரிடே, நம்ம ஒவ்வொரு நாளும் தொடங்கினதுலேருந்து அந்த நாள் முழுவதும் நம்ம என்ன செஞ்சிட்டு இருந்தாலும் ஆண்டவரோட பேசிக்கொண்டே இருக்கிற ஒரு பழக்கம், அவரை துதித்து கொண்டே இருக்கிற ஒரு பழக்கம், அவர் உள்ளத்தில் கொண்டு வருகிற காரியங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு பழக்கம், ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் உணர்த்துறார்னா இவ்வளோ ஆண்டவர் அதை பற்றி என்கிட்ட பேசுறாரு, அந்த காரியத்தை நான் கவனமாக இருக்க வேண்டும். இப்படி ஒரு உள்ளார்ந்த உறவு இருக்கும். ஆதியாகமம் 24 ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்கு திருமண வயதை எட்டின போது அவருக்காக ஒரு பெண் பார்க்க வேலைக்காரன் அனுப்பு. இந்த வேலைக்காரனிடத்துல அவர் போய் எப்படி அந்த பெண் பார்க்கிறான்றது தான் அந்த அதிகாரம். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, ஆபிரகாம் தேவனோட நடந்தார், தேவனுடைய சிநேகிதன். இது நமக்கு தெரியும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தலைவர் ஆண்டவரோட நடப்பார், தகப்பன் ஆண்டவரோட நடப்பார், ஆனால் அவர் கீழே இருக்கிறவங்க அவங்க அந்த ஐக்கியத்தில் இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த அதிகாரத்தில் பார்க்குறோம், ஆபிரகாம் தேவனோடு க்ளோஸாக நடந்தது போலவே இந்த வேலைக்காரனும் க்ளோஸாக நடந்தான். அவன் அங்கிருந்து அபிரகாம்கிட்ட ஒரு சபதம் கொடுத்துட்டு, நான் பெண்ணை கூட்டிட்டு வருவேன், ஈசாக்கை கூட்டிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வைராக்கியமாக போகிறார்.
போய் ஒரு இடத்துல நின்று ஜெபிக்கிறார், ஆண்டவர்கிட்ட பதில கேட்கிறார். அதே போல அந்த அடையாளத்தின்படியாக ரெபேக்காள் வர்றார். ரெபேக்காள் வந்த பிறகும் திரும்ப அவர் பணிந்து ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். பிறகு அவங்க வீட்டுக்கு போன பிறகும் ரெபேக்காள் வீட்டில் நடந்த எல்லாவற்றையும் ஒரு சாட்சியை போல அவர் சொல்லுகிறார். தேவனை மகிமைப்படுத்துகிறார். எல்லா விஷயத்திலும் அவர் அந்த இடத்துல சொல்ற காரியம் கூட கடைசியாக கர்த்தர் என்னை வாய்க்க பண்ணிருக்க நீங்க தடை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் நடத்துறார், அவர் என்னை நடத்தட்டும், அவர் சித்தம் இருந்தால் மாத்திரம் நடக்கட்டும், அவரோட நான் உறவில் இருக்கட்டும், அவருடைய பிரியம் மாத்திரம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும், ஹீஸ் வில், ஹீஸ் டிசையர், அவர் பிரியம், அவர் ஆசை, அவரோட ஒரு உறவை வைத்திருந்ததை பார்க்கும். ஆபிரகாம் ஆண்டவர் நடந்தது ஒரு பக்கம் இருக்கு. இந்த மூத்த வேலைக்காரன் கர்த்தரோட நடந்தான். எனக்கு அருமையானவர்களே, அதனுடைய விளைவு என்ன நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 24 அங்கே 48 சொல்லுகிறது, தலைகுனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தே நேர் வழியாய் நடத்தினா, நேரிட பண்ணினா. அதுக்கு இன்னொரு வார்த்தை, தேவன் தமது தயவை அவருக்கு கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த தயவை கொடுத்தார்ன்றத அவர் ஆதியாகமம் 24:27 சொல்றார். அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. பாருங்க, இந்த தயவை கொடுத்தார்னு சொல்ல. எத்தனையோ பெண்கள் வந்திருக்கலாம், யார் யாரோ வந்திருக்கலாம், இடக்கு முடக்கான ஆட்கள் வந்திருக்கலாம், ஆனா கரெக்டா கர்த்தர் ஈசாக்கு ஏற்ற ரெபேக்காளை அந்த டைம்ல கொண்டு வந்து அவங்க கரெக்டா காரியங்களை செய்து அமைத்து வைக்கிறார். பாருங்க, இதுதான் நேரிட பண்ணுகிற தேவனுடைய வல்லமை. இந்த மாதிரி ஒரு ரெல்ம், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளார நீங்க கடந்து செல்ல முடியும். இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களை நடத்த விரும்புகிறார். அதற்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன? அந்த வேலைக்காரன் ஒரு கிரயத்தை செலுத்தினான், அபிரகாமும் ஒரு கிரயத்தை செலுத்தினான். அபிரகாம் வாழ்க்கையில பார்க்கும்போது எங்க போனாலும் முதல் ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனை தொழுது கொண்டான். தன் மகனையே பலிபீடத்தில் கிடத்தினவன் அபிரகாம். அப்படின்னா என்ன? தேவனோட ஒரு ஐக்கியம், தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிற ஒரு இருதயம், தேவனை பிரியப்படுத்தணும். சின்னதை செஞ்சாலும், பெரிய வேலையை செஞ்சாலும், எதை செஞ்சாலும் தேவனை பிரியப்படுத்த வேண்டும், அவரை சார்ந்திருக்க வேண்டும், அவரை மகிழ்ச்சியாக்க வேண்டும். அவர் விருப்பம் வாஞ்சைதான் எனது விருப்பம் வாஞ்சை. அந்த ஒரு இருதயம் நம்மை தேவனுடைய தயவை பெற்றுக்கொள்ள செய்யும். கர்த்தர் காரியங்களை நேரிட பண்ணுவார். நான் ஜெபிக்கிறேன், அப்பேற்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆண்டவரை பிரியப்படுத்தணுன்றதுல ஒரு வைராக்கியமாக, ஒரு வாஞ்சையாக நீங்கள் இருந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை காரியங்களை நேரிட பண்ணுவார். மூன்றாவதும் கடைசியுமாக, தேவனுக்கு நாம் உற்சாகமாய் பணிவிடை செய்யும் பொழுது ஆண்டவர் தம்முடைய தயவை அப்பேற்பட்ட மனிதர்கள் வாழ்க்கையில கொடுக்கிறார். அவங்க வாழ்க்கையில காரியங்களை நேரிட பண்ணுங்க. 1 Kings 18 எலியா என்கிற தீர்க்கதரிசி தேவனால் அனுப்பப்பட்டு முதல்ல 3.5 மழையும் கிடையாது பனியும் கிடையாதுன்னு சொல்லிடுறாரு. கர்த்தர் சொன்னதுனால மழை பெய்யல, பனி பெய்யல, பயங்கர பஞ்சம். அதற்கு பிறகு ஆண்டவர் எலியாவிடத்துல சொல்றார், இப்ப போய் நீ ஆகாப் ராஜா கிட்ட உன்னை காண்பித்து அந்த கர்மேல் பர்வதத்திற்கு எல்லா அந்த பாகால் தீர்க்கதரிசிகளெல்லாம் நீ அழைச்சி கொண்டு வந்து நான் தான் ஜீவனுள்ள தேவன்றதை நிரூபிக்கிறதுக்குரிய காரியங்களை நடத்து என்பதை குறித்த நடத்துதலை கொடுக்குறார். இப்ப இந்த மீன் டைம், அதாவது இடைப்பட்ட காலத்துல தண்ணீர் இல்லாம போயிருது, தேசத்துல எங்கிற பஞ்சம், மிருகங்களுக்கும் தண்ணீர் இல்லை. அப்ப இந்த ராஜா என்ன சொல்றான்னா, ஆகாப் தன்னுடைய ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லான, ரொம்ப உண்மையான செக்ரட்டரியை கூப்பிடுறார். அவர் பேர் ஒபதியா.
அவரை கூப்பிட்டு சொல்றாரு, நான் ஒரு வழியா போறேன், நீ ஒரு வழியா போய், எங்க தண்ணி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். எனக்கு அருமையானவர்களே, ஆகாபுக்கு தண்ணி எங்க கிடைக்குமா? மிருக ஜீவன்களுக்கு அதுதான் ஆசை. அப்ப அந்த ஆகாபுக்கு ஒரு ராஜா என்கிற தானத்துல அவனுக்கு எவ்வளவோ தகவல்கள் வந்திருக்கும், எவ்வளவோ அறிவு இருந்திருக்கும், எவ்வளவோ காரியங்களை குறித்து எங்க தண்ணி கிடைக்கலாம் அப்படின்ற விஷயங்களா இருந்திருக்கும். அப்ப அந்த பாதையில அவன் மனித அறிவுல மாம்ச அறிவுல போகிறான். ஆனா அந்த உபதியாவை குறித்து ஒன்று ராஜாக்கள் 18:3 கடைசி பகுதி சொல்லுகிறது, உபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனா இருந்தான். இந்த உபதியாவை பத்தி பாத்தீங்கன்னா அவன் அரண்மனையின் விசாரிப்புக்காரன். அவன் எப்படிப்பட்டவனா, மிகவும் பயந்து நடந்தானா, கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடந்தான். யாரோட? ஆகாபு கூட இருந்த அந்த உபதியா. சிலர் பார்த்தீங்கன்னா அதுதாங்க, அவ்வளோ மோசமான பொல்லாத கர்த்தருக்கு பயப்படாத ராஜாவோட இருந்து கூட உபதியா தன் உள்ளத்தில் கர்த்தருக்கு மிகவும் பயப்படுகிறவனா இருந்தான். ஸோ நாம எவ்வளோ கர்த்தருக்கு உண்மையா பயந்து நடக்க போறோன்றது அவர் அவருடைய கையில் இருக்கிறதே ஒழிய நம்முடைய சூழ்நிலைகளின் கையிலே இல்லை. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இந்த உபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடந்தான் என்றால் அந்த காரியம் எப்படி அவன் வாழ்க்கையில வெளிப்பட்டுச்சு என்பதை நாம் பார்த்தால் ரொம்ப அற்புதமா இருக்கும். 4 ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது உபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். இங்க பாருங்க, தேசத்துல தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் தேவனுடைய சத்தத்தை அல்லது தேவனுடைய வழிகாட்டுதலை, தேவனிடத்திலிருந்து பதில்களை கொண்டு வருகிறவங்க. அவங்களை காப்பாற்ற வேண்டியது அந்த ராஜாவினுடைய, அந்த ராஜாவின் மனைவியினுடைய பொறுப்பு. ஆனா ஏசபேல் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டால்னு வசனம் சொல்லுது. அந்த நேரத்துல இவன் ராஜாவுக்கு கூட பயப்படல, கர்த்தருக்கு அவன் பயந்திருந்ததுனால், மிகவும் பயந்திருந்ததுனால அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை தைரியமாய் செய்தது மாத்திரமல்ல, மகிழ்ச்சியோட செய்து. அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், 100 தீர்க்கதரிசிகளை எடுத்தாராம். சாதாரண விஷயமா? 50 பேர்ல ஒரு கெபியில எவ்வளவு பெரிய கெபியா இருக்கும்னு தெரியல. எந்த காட்டு பகுதியில அதை வைத்திருந்திருப்பான்னு தெரியல, கண்டுபிடிச்சிருப்பா தெரியல. அவங்களுக்கு அப்பமும் கொடுத்து தண்ணீரும் கொடுத்தார். கவனிங்க, எலியாவுக்கு தேவன் காகங்கள் மூலமாய் கொடுத்தார், ஆனால் 100 தீர்க்கதரிசிகளுக்கு உபதியா தனி தன்னுடைய பர்சனல் தீர்மானமா பொறுப்பா எடுத்து செஞ்ச. இன்னைக்கு இந்த அளவிற்கு ஒரு வாஞ்சை கர்த்தருடைய ஊழியத்தின் மேல இருக்க வேண்டும். உங்க வாழ்க்கையை நீங்க சோதிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியத்துல நீங்கள் வாஞ்சையோட செயல்படுகிறீர்கள். இன்றைக்கு தேவன் எனக்கு காரியங்களை நேரிட பண்ண வேண்டும் என்று எல்லாருக்கும் ஆசை இருக்கு, நல்லதுதான். ஆனால் அது நடக்கணும்னா சிலதை நம்ம செய்யணும். கர்த்தர் என்னை நம்பி கொடுத்த ஊழியத்தை நான் மகிழ்ச்சியோட செய்கிறேன் என்று சொல்லி, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சாக்குகள் இல்லாமல், காரணங்கள் சொல்லாமல், காரியங்களை நாம் எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும், அந்த உபதியாவுக்கு உயிரையே பணைய வச்சு செஞ்சிருப்பான், சந்தோஷமாய் செய்தான். நடந்தது என்ன? ஆகாபும் தேடி போகிறான், உபதியாவும் தேடி போகிறான். ரெண்டு பேரும் வேற வேற வழியில போனாங்கன்னு 6 சொல்லுகிறது. ஆகாப் ஒரு வழியாயும் உபதியா வேறொரு வழியாயும் போனார்கள். 7 உபதியா வழியில் போகும்போது எலியா அவனுக்கு எதிர்பட்டான். அவன் இவனை இன்னான் என்று அறிந்து முகங்குப்புற விழுந்து, நீர் என் ஆண்டவனாகிய எலியா அல்லவா என்று கேட்டதற்கு அவன், நான் தான், நீ போய், இதோ எலியா வந்திருக்கிறான் என்று உன் ஆண்டவனுக்கு, அதாவது ஆகாபுக்கு சொல் என்றான். என்ன அழகான காரியம் பாருங்க. ஆகாப் தீர்க்கதரிசிகளை அழித்ததனால், தீர்க்கதரிசி தேவன் அனுப்பின போதிலும், ஆகாபை சந்திக்க நீ போன்னு தான் தேவன் அனுப்புறார் எலியாவை, ஆனால் ஆகாபின் கண்களுக்கு அவன் தெரியவில்லை. மாறாக தீர்க்கதரிசிகளை காப்பாற்றின அந்த உபதியாவின் கண்களுக்கு தான் அந்த எலியா தெரிந்தான். அப்புறம் உபதியா மூலமா தான் அவர் போய் ஆகாப்ட சொல்லி
அதற்கப்புறம் அந்த எலியா வந்து திரும்ப மழை வரும் அப்படின்ற வார்த்தையை சொல்றார். பதிலை கொடுத்தார். தண்ணியை தேடி போடுறதுனால தண்ணி கிடைக்கல ஆகாபுக்கு. எலியா மூலமாக தேவன் அனுப்பின தேவ சத்தம் தான் தண்ணீரை கொண்டு வந்தது. இதை நம்ம நல்லா விளங்கிக்கணும். பதில்களை தேடி, தீர்வுகளை தேடி, ஆசீர்வாதங்களை தேடி, நன்மைகளை தேடி ஓடுவதனால அது கிடைக்க போறது கிடையாது. அலைச்சல் தான் மிச்சம். ஆனால் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை சந்தோஷமா செஞ்சு பாருங்க. நீங்க பிரயாசம் எடுத்து செய்து பாருங்கள். எல்லா விதமான பிரயாசத்தோடும் நீங்கள் செய்யும் பொழுது வேதம் சொல்கிறபடி கர்த்தர் அன்றைக்கு ஒபதியாவுக்கு எலியாவை நேரிடச் செய்தவர் உங்களுக்கும் உங்கள் அற்புதத்திற்கான வாசலை திறந்து கொடுத்து நன்மையை நேரிடப் பண்ணும். இப்பொழுது நாம் இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள போறோம். ஆண்டவர் நம்மோட பேசிவிட்டார். இந்த மாதத்துல ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள். அவர்கள் இருவரையும் உண்டாக்கினவர் தேவன் என்கிற வார்த்தையின்படியாக. எனக்கு அருமையானவர்களே, தேவன் உங்களையும் உங்களுக்கு தேவையான உங்கள் பதில்களையும் தம்முடைய தயவு என்கிற பாலத்தை கொண்டு இணைக்கப் போகிறார். பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? இப்பொழுது நாம் முதலாவது திருவிருந்தில் பங்கெடுக்க போறோம். இந்த திருவிருந்தில் பங்கெடுக்கும் பொழுது உங்களை அர்ப்பணித்து கொண்டவர்களாய் ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாளில் இந்த மூன்று காரியங்களிலும் நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். முதலாவது ஆண்டவருக்கு உத்தமமாயிருக்க, அவர் வார்த்தையின்படி நடக்க ஒரு வைராக்கியம் எடுத்துக்கொள்ளுங்கள். இரண்டாவது, ஆபிரகாமின் வேலைக்காரனை போல தேவனோடு ஆழமான உறவிலே நடக்க தீர்மானம் எடுங்க. நம்ம ஆண்டவருடைய காரியங்களை செய்யறதுக்கு கஷ்டப்படக்கூடாது. வேத வாசிக்க நேரம் இல்லை, ஜபிக்க நேரம் இல்லை, நான் உபாசித்து ஜபிக்க நேரம் இல்லை, ஆண்டவரை தேடுறதுக்கு நேரம் இல்லைன்னா சொன்னா நாம் என்றைக்கு தேவ தயவை பார்க்க முடியும்? அதெல்லாம் விட்டுட்டு நான் ஆழமாய் வேர்விடப் போகிறேன், தேவனுக்குள் ஆழமாய் கடந்து செல்ல போறேன். மூன்றாவது, கர்த்தருக்கு நான் சந்தோஷமாய் பணிவிட செய்யறேன்னு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபைகளை கொண்டு ஆத்துமாக்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லி அவரிடத்துல கொண்டு வாங்க. ஆண்டவர் இந்த மாதத்தை, இந்த ஏழாவது மாதத்தை தேவனுடைய தயவு கிடைக்கும் காலமாக உங்க வாழ்க்கையில கொடுக்க விரும்பு. இந்த மாதத்துல தேவன் காரியங்களை உங்களுக்கு நேரிட பண்ணும். வேதம் சொல்லுது, சீட்டு மடியில போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஆண்டவருடைய தயவு தான் ஒரு மனிதனை உயர்த்தும். ஒரு மனிதன் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் கர்த்தருடைய தயவை அவன் பெற்றுக்கொள்ளும் போது அவன் ஆசீர்வதிக்கப்படுறான். நான் ஜெபிக்கிறேன், இப்ப ஜெபிக்க போகிறேன். அன்றைக்கு தேவன் அந்த தயவை ரூத்துக்கு கொடுத்தா, கர்த்தர் காரியங்களை நேரிட பண்ணினா, உங்களுக்கும் நேரிட பண்ணுவார. அன்றைக்கு ஆபிரகாமின் மூத்த வேலைக்காரனுக்கு கொடுத்தார், பதிலை நேரிட பண்ணினார், உங்களுக்கும் நேரிட பண்ணுவாரா? அன்றைக்கு ஒபதியாவுக்கு கர்த்தர் தயவை கொடுத்து காரியங்களை நேரிட பண்ணினார், உங்களுக்கு நேரிட பண்ணுவாரா? ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த ஏழாவது மாதத்திற்காக ஸ்தோத்திரம். வருஷத்தின் இரண்டாம் பகுதியை துவங்க உதவி செய்த தயவுக்காக நன்றி அப்பா. இன்றைக்கு நீர் எங்களுக்கு கொடுத்த அற்புதமான வாக்கு தத்துவதற்காக நன்றி. ஆண்டவரே, மெய்யான தீர்வுகளை உண்டு பண்ணும் சந்திப்புகளை நீர் ஒருவர் மட்டும்தான் உண்டாக்க முடியும். மனித முயற்சிகளினால் ஒரு மனிதன் எவ்வளவுதான் ஆண்டவரே முயற்சி பண்ணி சந்திப்புகள் மனிதர்களை போய் சந்தித்து காரியங்களை கையில் எடுத்தாலும் ஆண்டவரே அதிலே அல்ல, உம்முடைய தயவு ஒரு மனிதனுக்கு தீர்வுகளை உண்டாக்கி கொடுக்கிறது. அதற்குரிய வழிகளை எங்களுக்கு நீங்க காட்டினீர், ஞாபகமும் படுத்தினீர். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் கேட்டு தங்களை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து எனும் இணையற்ற நாமத்தினால் ஆண்டவர் கிரியை நடக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவர்கள் வாழ்க்கையிலே நீரே தீர்வுகளை உண்டு பண்ணுகிற சந்திப்புகளை அவர்களுக்கு தருவீரா? வியாதியிலே போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு சுகத்தை உண்டு பண்ணுகிற ஒரு சந்திப்பை தாரும் ஆண்டவரே.
அலைச்சல் அலைச்சல் அலைச்சல். ஆனாலும் இன்னும் ஒரு தீர்வு வரவில்லை இந்த இந்த பிரச்சனைக்கு, இந்த வழக்குக்கு, இந்த காரியத்துக்குன்னு சொல்றவங்களுக்கு நீரே ஒரு நிரந்தரமான தீர்வை உண்டு பண்ணுவீராக நான் ஜெபிக்கிறேன். எவ்வளவோ இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன், எவ்வளவோ பயோடேட்டா அனுப்பிட்டேன், இன்னும் ஒரு வேலை எனக்கு கிடைக்கல. நீர் ஒரு தீர்வை உண்டு பண்ணுவீராக. ஆண்டவரே, திருமண காரியங்களில் எவ்வளவோ பிரயாசங்கள், ஆனாலும் தீர்வு வரவில்லை சொல்றவங்களுக்கு நீர் நேரிட பண்ணுவீராக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த மாதத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நீர் பேசின வார்த்தைகளின்படியாக உச்சம மார்க்கத்தாராய் நடந்து வைராக்கியமாய் உம்மோடு இருக்கிற உறவிலே தங்களை ஆழப்படுத்தி கொண்டு மகிழ்ச்சியோட ஆண்டவரே உமக்கு பணிவிடை செய்கிறவர்களாக, ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாக, நீர் கொடுத்திருக்கிற காரியங்களில் மகிழ்ச்சியாய் பிரயாசப்பட ஆண்டவரே கிருபை தந்து ஆசீர்வதி. நீ செய்கிறதற்காக நன்றி. மீண்டும் ஆராதனைகளை தொடங்கக்கூடிய வாய்ப்புகளை தந்து நேரடியாய் வந்து ஆராதிக்க ஆண்டவர் அந்த நேரங்களை ஆசீர்வதித்து தாரும். அதே நேரத்தில் அப்பா தொடர்ந்து உடைய பாதுகாப்பு ஒவ்வொருவர் மேலும் இருக்கட்டும். இந்த வருஷத்தின் துவக்கத்தில் சொன்னீர், ஆண்டவரே கொண்டல் காற்றடிக்கிற நாளிலே தமது கடும் காற்றினால் அதை விலக்கி விடுவார். தொடர்ந்து தேவ பாதுகாப்பு வருஷத்தின் முடிவு பரியந்தம் இருக்கட்டும். 7 என்றால் பூரணம். தேவ தயவு உடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக்கி பூரணப்படுத்துவதா. இயேசுவின் நாமத்தில் ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வத்துனை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்து, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்து. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்து, செய்த சகல உபகாரங்களை பரவாது. ஆம், கவலைப்படாதிருங்க, காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு நேரிடப்ப